இன்னைக்கு நம்ம இந்த என்ன பார்க்க போறோம் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் தமிழ்ல இயல் ஒன்று கவிதை பேழை துன்பம் வெல்லும் கல்வியில புக் பேக் ஆன்சர் ஓகேவா ஃபர்ஸ்ட் மதிப்பீடு பகுதியில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னம்மா மாணவர் பிறர் டேஸ் நடக்க கூடாது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கம்மா போற்றும்படி தூற்றும்படி பார்க்கும்படி வியக்கும்படி இதில் எந்த விடை கரெக்டு ஆன்சர் வந்து ஆ தூற்றும்படி மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது செகண்ட் கொஸ்டின் நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும் நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் ஆன்சர் என்ன வரும் தான் ஆன்சர் கரெக்ட் நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் அடுத்து தேர்ட் கொஸ்டின் கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னம்மா ஆன்சர் இ கை பிளஸ் பொருள் கைப்பொருள் ஓகேவா நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஸ்டின் மானம் பிளஸ் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மானம் கூட்டல் அது இல்லை அப்படிங்கிற சேர்த்து எழுது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் மானம் மானமில்லா ஆன்சர் வந்து என்னது ஆ மானம் இல்லா நெக்ஸ்ட் சொற்றொடரில் அமைத்து எழுதுக ஃபஸ்ட்டு கொஸ்டின் மனமாற்றம் மனமாற்றம் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் பெற்றோர் கூறிய அறிவுரையை கேட்டு கந்தன் மனமாற்றம் அடைந்தான் ஓகேவா செகண்டது ஏட்டுக்கல்வி ஏட்டுக்கல்வியுடன் தொழிற்கல்வியும் பெறுதல் சிறப்பானது தேர்ட் ஒன் நல்லவர்கள் நல்லவர்களுடன் சேர்ந்து பழகுதல் இன்பம் தரும் அடுத்து சோம்பல் இதோட விட என்ன மாணவர்கள் சோம்பல் இன்றி சுறுசுறுப்புடன் இருக்க வேண்டும் இந்த மாதிரியானது சொற்றொடரில் நம்ம எழுதணும் ஓகேவா அடுத்து குருவினா ஃபஸ்ட் கொஸ்டின் நாம் யாருடன் சேரக்கூடாது இதோட விடை என்னம்மா வரும் நாம் தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது நாம் தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது அடுத்து செகண்ட் கொஸ்டின் எதை நம்பி வாழக்கூடாது இதோட விடை பாருங்கம்மா பிறருடைய உழைப்பை நம்பி வாழக்கூடாது எதை நம்பி வாழக்கூடாது பிறருடைய உழைப்பை நம்பி வாழக்கூடாது அடுத்து தேர்டு கொஸ்டின் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என பட்டுக்கோட்டையார் கூறுகிறார் தடவிடை நாம் நூல்களை கற்றதோடு விடக்கூடாது கற்றதன் பயனை மறக்கக்கூடாது நம் நாட்டின் நெறிதவறி நடக்கக்கூடாது நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது பிறருடைய உழைப்பில் வாழக்கூடாது தன்மானம் இல்லாத கோலைகளுடன் சேரக்கூடாது துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும் சோம்பலை போக்கிட வேண்டும் பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும் வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும் அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையும் பெற வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நம் தாய் நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும் நாம் இவ்வாறு வாழ வேண்டும் என பட்டுக்கோட்டையார் கூறுகிறார் ஓகேவா இது வந்து குருவினால நம்மளுக்கு கேட்டிருக்காங்கம்மா விடை எப்படி இருக்கு பெருசா இருக்கா இல்லையா ரைட் அண்ணா அண்ணா வந்து கொஸ்டின் வந்து இதுல வந்து நெடுவினால கேட்க வாய்ப்பு இருக்குது ால நெக் பாருமா நாம் எவ்வாறு வாழ்ந்தால் பெருமை பெறலாம் இதோட விடை என்ன வரும் மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ்ந்தால் அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையும் பெறலாம் அடுத்து சிந்தனை வினாமா நீங்கள் படித்து என்னவாக விரும்புகிறீர்கள் ஏன் இதோட விடை பாக்கலாமா எ எக்ஸாம்பிளாக என்ன கொடுத்துருக்கேன் எடுத்துக்காட்டாக வந்து நான் மாவட்ட ஆட்சியராக விரும்புகிறேன் கொடுத்துருக்கேம்மா நான் படித்து மாவட்ட ஆட்சியராக விரும்புகிறேன் ஏனெனில் மாவட்ட ஆட்சியர் ஆட்சியரின் பணி ஒரு மாவட்டத்தையே பாதுகாக்கும் பணியாகும் அரசாங்கத்தின் கீழ் உள்ள அனைத்து துறைகளின் குறைகளை அவர் நினைத்தால் சரி செய்ய இயலும் நான் மாவட்ட ஆட்சியரானால் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் கிடைக்க வழிவகை செய்வேன் பஞ்சம் அல்லது தொற்று நோய்கள் இயற்கை அழிவுகளின் போது மருத்துவ முகாம்கள் அமைத்து மக்களை நோய்கள் அணுகாமல் இருக்க வகை செய்வேன் சட்டம் ஒழுகு சீர்கேடாமல் பாதுகாப்பேன் மாநிலத்தில் என் ஆட்சியின் கீழ் உள்ள மாவட்டம் முதலிடம் பெறுவதற்கு என்னாலான எல்லா பணிகளையும் செய்வேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்